வணக்கம் நண்பர் சுமதி கந்தசாமி. இன்னைக்கு சுமார் ஸ்கைலூர்ல நல்ல ஒரு காரசாரமான வடகறி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா வடகறி பாத்தீங்கன்னா கல்லப்பருப்பு வச்சுட்டு செய்வோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாலு பருப்பு வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்ல இருக்கும். இந்த வடகறியை பாத்தீங்கன்னா இட்லி, கல் தோசை, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க நல்ல ஒரு டேஸ்ட்ல வடகறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வடகறி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 60 ml கப்பில் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து உளுந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு கச்சல் வரும். அந்த கச்சலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பச்சரிசி சேர்க்குறோம். நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணி முழுகிற வரல ஊற்றிக்கோங்க. இதில் உங்கள் விருப்பம் போல் எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். வெறும் கடலப்பருப்புலேயே வடகறி செய்யலாம். இல்லை உங்கள் விருப்பம் போல் எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துட்டு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2-3 மணி நேரம் நல்லா ஊர்ன உடனே இதுல இருந்து தண்ணிய சுத்தமா வடிச்சு எடுத்துட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம சில பொருட்களை சேர்த்துட்டு முதல்ல அரைச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு 4 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்புல இருந்து நம்ம கொஞ்சம் போல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு சேர்த்துட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமா பருப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்செடுக்கிறதுனால நம்ம இதில் போட்ட வரமிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை மொத்தமாகவோ இல்லை ஒரு பாதியாவோ நம்ம போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது. இதை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 பருப்பு நமக்கு அடிபடாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நல்லா பொடியான இருக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப ஆனியன் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நல்ல பொடியான இருக்குன்னா 1 பச்சை மிளகாய், பொடியான இருக்குன்னா கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியான இருக்குன்னா கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு வடகறி பண்ணுறப்ப திரும்ப நம்ம வந்து உப்பு சேர்ப்போம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை நம்ம பக்கோடாசாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த கலவையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் வடையாக செஞ்சுட்டு சின்ன சின்ன பீஸாக பிச்சுட்டு வடகறி செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பக்கோடாஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை பிச்சு போட்டும் வடகறி செஞ்சுக்கலாம். இந்த பக்கோடாஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக பெருசாக நீங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்துட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். அதனால் சின்னதாக பெருசாக எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்லா 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை 1 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் 3 தடவை போட்டு எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் நார்மலாக பக்கோடா செய்கிறப்ப கூட நீங்கள் அரிசி இல்லாமல் 4 பருப்பையும் ஊற வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் பக்கோடா செஞ்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கோடாவை நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண விட வேணாம், 1 1/4 பதம் வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் பதமாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துடலாம். நீங்கள் எல்லா மாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வடகறி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு அடிகனமான கடாயோ இல்லை வந்து இந்த மாதிரி பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா கொஞ்சம் குக்கர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அதே கடாய் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் அதுலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலிருந்து 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1-2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் சின்னதாக. அடுத்த பார்த்திங்கன்னா 4 கிராம்பு சேர்த்துட்டு
ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்த நல்லா பொடியாக நறுக்கின ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வரவளும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் போல் இதே ஆயில் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இதில் நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டுட்டு 1-2 அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரலும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியை நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் நம்ம 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பக்கோடாஸ் போடுறப்ப தண்ணி ஃபுல்லுத்தையும் நல்லா எடுத்துக்கும். அதனால தாராளமாக 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வடகரிக்கு தேவையானக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே இதில் நம்ம வடையை சேர்த்துக்கலாம். வடையை அப்படியே சேர்த்தாமல் இந்த மாதிரி 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே பெரிய பெரிய வடையாக போட்டு எடுத்தாலும் கூட அதையும் இந்த மாதிரி நீங்கள் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முதல்லையே கொஞ்சம் 1-2 உடச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக கூட நீங்கள் உடச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5-7 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லுத்தையும் இந்த வடை வந்து இழுத்துரும். 5-7 நிமிஷம் ஆன வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் வடை ஏதாவது 1-2 பெருசு பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாயில் 1-2 தட்டுப்பட்டுச்சுன்னா பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா மசிஞ்சதுன்னா பிடிக்கும். இது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த வடகரிக்கு நம்ம 1 மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், அடுத்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம், அடுத்து சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வடகரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது அரைச்செடுத்த தேங்காய் கலவையை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக விடக்கூடாது. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாலே நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப திக்காகிடுச்சுனாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வடகரி ரெடியாகி வந்தோடனே கடைசியாக இதில் நல்லா பொடியாக நறுக்கின கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வடகரிக்கு நீங்கள் புதினா சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காரசாரமான ஒரு வடகரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகரியை உங்கள் விருப்பம் போல் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. ருசி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும்.